அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எல்லா பொங்கலும் இறைவனுக்கு. நம்மளுடைய சேனலில் சுவையான பட்டன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் 1/4 கிலோ மட்டன் சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான மட்டன் ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக செஞ்சிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இறக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டேஸாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா இறக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. மிளகு சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்றத. ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக இலக்கி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு அந்த மட்டன் வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. நம்ம வேகிற வரைக்கும் வந்து ஊசி விட்டுக்கலாம். இப்போ 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ தண்ணி கொதிச்சோடனே நம்ம வந்து ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 3/4 பதத்துக்கு வந்து நீங்கள் அரிசியை வந்து ஊற வச்சா போதும். இப்போ எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எண்ணெய் சேர்க்குறதுனால நமக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா அரிசி வந்து உதிரியாக வரும், சாஃப்டாகவும் இருக்கும். ஃபேன் பார்த்து நல்லா உணர வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 3 முட்டை நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க. வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா நல்லா இறக்கி விட்டுக்கோங்க. நல்லா வந்து அந்த முட்டை எல்லாமே ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்து வெந்து வரணும். அந்த அளவு நீங்கள் வந்து இறக்கி விட்டுக்கோங்க. அதே கடையில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே 1 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. இப்போ கேபேஜ் வந்து 100 கிராம் சேர்த்துருக்கோம். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. நல்லா இலக்கி விட்டதுக்கப்புறம் 100 கிராம் கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துட்டு நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. கேரட் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா 100 கிராம் அளவு கொடமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. காய்கறி எல்லாமே சேர்த்துக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ 100 கிராம் அளவு பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் மட்டும் தான் ஒன்று எடுத்துருக்கோம், மற்ற எல்லாமே 100 கிராம் அளவு தான் எடுத்துருக்கோம். இப்போ சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. இலக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுவைக்கு ஏற்ப நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இலக்கி விட்டுக்கோங்க.
மாதிரி காய்கறிகள் நல்லா காய்கறிகள் நல்லா வெந்து வரணும். மாதிரி நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் அது. ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லும் போதே அவங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இலக்கிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்னு சொன்னாலே குழந்தைங்களாம் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஏன்னா இது ஹெல்த்தியான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்த பாஸ்மதி ரைஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா உதிரியாகவும் வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து இதில் என்ன சேர்த்துருந்தால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்தாச்சு. இப்போ முட்டையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மூணு முட்டை வந்து நம்ம சேர்த்துருந்தோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெதுவாகவே கிளறுங்க. ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு முக்கியமான ஒன்று. ஸோ கண்டிப்பாக இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிறதுக்கப்புறமா இப்போ மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக நீங்கள் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துருந்தோம், அதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். சேர்க்காடி பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஈஸியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் டிக் பண்ணிக்கோங்க.